வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கைரேகை சாஸ்திரத்தின் பயன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கைரேகை என்பது ஒவ்வொருவருக்கும் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகைகளை வைத்து அவர்களின் குண நலன்களை தெரியப்படுத்த முடியும். கைகளின் வகைகள் 7 விதமாக இருக்கக்கூடும். துவக்க கால கைகள், சதுர கைகள், தத்துவ கைகள், துடுப்பக்கைகள், சிற்பக்கைகள், கலப்பு கைகள், மனோ தத்துவ கைகள். அதில் நாம் ஆரம்ப நிலை கைகளையும் துவக்க நிலை கைகளையும் சதுர கைகளை பற்றியும் தத்துவ கைகளை பற்றியும் போன பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் துடுப்பு கைகள் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும், அப்படிப்பட்டவர்கள் குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும், சிற்பக்கைகள் அப்படின்னா அவர்களின் கை அமைப்புகள் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். துடுப்பு கைகள் அப்படின்றது நீல வடிவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த வகை கைகள் நீல சதுர கைகள் அப்படின்னு சொல்வார்கள். இக்கைகளுக்கு வலிமை அதிகமாக இருக்கும், அதனால் இதுக்கு வலிமை கைகள் என்றும் பெயருண்டு. துடுப்பு கைகள், வலிமை கைகள் என்றும் இதை அழைப்பார்கள். இத்தகைய கைகள் உடையவர்களின் நுனி விரல்கள் சிறிது அகலமாக படர்ந்திருப்பதாக இருக்கும். இதனை நுனி அகல கைகள் அப்படின்னும் சொல்லுவார்கள். அதாவது விரலின் நுனி பாகம் மட்டும் அகலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கைகளில் நுனி சிறிது அகலமாகவே இருக்கும். பார்ப்பதற்கு வித்தியாசமாக நுனி விரல்கள் 5 அகலமாக இருப்பதுதான் துடுப்பு கைகள். இந்த கைகள் மிகவும் மிருதுவாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும். பொதுவாக நீண்டு காணப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த வகை கைகள். இந்த கைகளின் அகலப்பகுதிகளை விட நீளப்பகுதியே மிகுந்து இருக்கும். அதாவது இந்த கையோட அகலங்கள் மட்டும் அதிகமாக இருக்கும், நீட்டு பகுதி கம்மியாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட கைக்கு பெயர் வலிமை கைகள் என்ற பெயர். இத்தகைய கை கொண்டவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர்கள் எப்பொழுதும் எதை எடுத்தாலும் அதை உடனே முடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும் ஊக்கமும் அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் யாரையும் எளிதில் நம்பவே மாட்டார்கள். மற்றவர்கள் மீது எப்பொழுதும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் தனிமையை விரும்பக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். நண்பர்களை வெறுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நினைத்ததை முடிப்பதே காட்ட வேண்டும் என்கின்ற கர்வம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் எப்பொழுதும் கர்வம் கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள். அறிவாளிகளாக அத்துடன் மிகவும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். நல்ல பேச்சு திறனும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களை பேச்சு திறமையால் கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நயனமானவர்களாக இருப்பார்கள். ஞாபக சக்தி இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒழுக்கம் மிகுந்தவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் கலை தொழில்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல அரசியல் செய்வதிலும் ஈடுபாடு அதிகம் இருப்பதாகவே இருக்கும். எந்த தொழில் புரிந்தாலும் அதில் ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்களாகவே திகழ்வார்கள். எடுத்த காரியத்தை முடித்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்து சிற்பக்கைகள் எப்படி இருக்கும், அந்த கையின் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த கையின் அமைப்பு அடிபாகமானது பெருத்து இருக்கக்கூடியதாகவே இருக்கும். அடியில் மட்டும் அதிகப்படியாக பெருத்து மேலே செல்ல செல்ல குவிந்து காணப்படும். கையில் 4 விரல்களும் இதே மாதிரி தான் இருக்கும். கட்டை விரல் மட்டும் சற்று குள்ளமாக காணப்படும். இவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
மிகப்பெரிய திட்டங்களை மனதில் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். எப்பொழுதும் உலகத்தையே வெல்ல வேண்டும் என்கின்ற மனதளவில் நினைவுகள் அதிகம் கொண்டவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். எப்பொழுதும் மற்றவர்கள் சொல்வதற்கு மரியாதை கொடுக்காதவர்களாகவே இருப்பார்கள். எந்த காரியத்தையும் இவர்கள் செய்யவே மாட்டார்கள். சிறிது நேரம் வேலை செய்தாலும் போதும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். நன்றாக தூங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் எப்பொழுதும் ஒரு தூங்கு மூஞ்சியாகவே இவர்கள் இருக்கிறார்கள். சிறிது நேரம் வேலை செய்தாலும் சோம்பேறித்தனம் அதிகம் காட்டக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். சாப்பாட்டுக்கு அளவுடன் சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் தவறு செய்தாலும் அதை மனது வைத்து கொள்ளாமல் அவர்களிடம் பேசக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். பிறரை மயக்கும் வசீகர பேச்சாற்றல் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அனைவர் மீதும் பாசத்தை பொழிந்துவிட்டு பின்னர் கஷ்டம் அதிகம் படக்கூடியவர்களும் இவர்கள்தான். மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்து இரக்கம் கொள்ளக்கூடியவர்களும் இவர்கள்தான். சுயமாக சிந்தித்து செயல்பட முடியாதவர்களாக இருப்பார்கள். நல்ல கலா ரசிகர்கள் இவர்கள். பெரும்பாலும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், ஓவியர்கள், நடிகர்களாக இருப்பார்கள். இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதபடி திகழ்வார்கள். சாப்பாடு எப்பொழுதும் ருசியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களாக இருக்கும். அதனால் அவர்களே சமைத்து சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த அமைப்பில் கை உள்ளவர்கள் சுவையாக சமைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதற்கேற்றார்படி அளவுடன் சாப்பிடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சிறிது நேரம் வேலை செய்தாலும் இவர்களுக்கு சோர்வு என்பது அதிகமாகவே இருக்கும். அச்சோர்வின் காரணமாக எப்பொழுதும் சோம்பேறித்தனமாகவே இவர்கள் திகழ்கிறார்கள். இவர்களுக்கு எப்பொழுதும் மனதளவில் நினைத்ததை நடத்தியாக வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மிகப்பெரிய திட்டங்களை மனதில் வைத்து கொண்டு எப்பொழுதும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். அதே போல் இருக்கின்ற எண்ணத்தை நிறைவேற்றவும் செய்வார்கள். உலகை வெல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் அறிவாளிகளாகவும் இவர்கள் இருப்பார்கள். எப்பொழுதும் அறிவாற்றலில் சிறந்து விளங்குவதால் இவர்களுக்கு கல்வித்திறனும் அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களை மயக்கும் வசீகர பேச்சாற்றல் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் பேசும் பேச்சை உலகமே கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் இவர்களிடம் பேச்சு திறமையும் அதிகமாகவே இருக்கும். இன்று நாம் இந்த பதிவில் இரண்டு கைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். அதாவது சிற்பக்கைகள் என்றால் என்ன, அதன் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம். அதாவது சிற்பக்கைகள் அப்படின்றது ஆரம்பத்தில் பெருத்து இருக்கும், மேலே போக போக சிறியதாக காணப்படும் அப்படின்றது தான் சிற்பக்கைகள். விரல் மட்டும் ஒரே மாதிரி நான்கு விரல்களும் இருக்கக்கூடும், கட்டை விரல் மட்டும் சிறியதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களின் குணநலன்களை பற்றி தெரிந்து கொண்டோம். துடுப்பக்கைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையான கைகள் நீல சதுர கைகளாக இருக்கும், அதாவது வலிமை நிறைந்ததாகவே இருக்கும். பார்ப்பதற்கு விரல்கள் நீளமாகவும் விரல் நுனிகள் அகலமாகவும், நுனிகள் பார்த்தால் அகலமாக இருக்கும். இந்த கைகள் மிருதுவாக காணப்படும், பொதுவாக நீண்டு காணப்படும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். துடுப்பக்கைகள் நீட்டு பகுதியாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.